எல்லாருக்குமே அன்பான வணக்கம். ஸோ சக்சஸ் மீட் அப்படின்னால ரொம்ப ஸ்பெஷல், ஒரு பயங்கரமான ஹாப்பினஸோட இந்த இவெண்ட்டை ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்றப்ப இட் இஸ் வெரி வெரி நைஸ். ஸோ படத்துடைய காஸ்ட் அண்ட் க்ரூ, படத்துடைய டெக்னீஷியன்ஸ் வந்து மேடை கழிச்சிடலாம். முதல்ல ப்ரொடியூசர்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரொடியூசர் கே குமார் அவர்களே அன்போடு மேடை கழிக்கிறேன். டைரக்டர் ஆர் எஸ் துரைசந்தல்குமார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறேன். After 2 weeks, தியேட்டர்ஸ்ல ஃபுல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆகிட்டு இருக்கு. ஒரு நிஜமான சக்சஸ் நம்ம எல்லாரும் டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். சூரிய அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அகேன் ஒரு ஹைப் அப் இந்த படத்துல ஏறி இருக்கு. அண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பிரம்மாண்டமான ஒரு சக்சஸ் தான். ரொம்ப ஹாப்பியா நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதை ஷேர் பண்றதுக்காக அவங்களை நம்ம பேச அழைக்கலாம். ப்ரொடியூசர் கே குமார் அவர்களே பேச அழைக்கிறேன். கருடன் திரைப்படம் வெற்றி படமாக மாற்றிய ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இதில் இந்த படம் ஆரம்பிக்கும் போது பெரிய நம்பிக்கை எங்களுக்கு வந்து அமைஞ்சிருந்தது வெற்றிமாறன் சார் தான். ஏன்னா அவர் இருக்கின்ற தைரியத்தில் தான் இவ்வளோ பெரிய படமாக கொண்டு வந்து நாங்கள் நிறுத்த முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வியாபாரம் மற்ற விஷயங்கள் முன்னப்பட இருந்தாலும் அவர் இருக்காரு. இந்த ப்ராஜெக்டுடைய சைஸ் பெருசாக மாறினதுக்கு வெற்றி சார் உள்ள வந்ததுனால தான் நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் இந்த ரிலீஸ் டைமில் ஃபைவ் ஸ்டார் செந்தில் சார், நாராயணசாமி சார், சிதம்பரம் அண்ணன், ரகு, சிந்தன் இவங்க எல்லாருமே ரிலீஸ் டைமில் மிகப்பெரிய சப்போர்ட் இருந்தாங்க. அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பெரிய நன்றி. அவங்க சித்தி ஸ்ரீதேவி மேடம் அவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. கடைசி நேரத்தில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து நின்றாங்க. லார்ஜ் ஸ்டுடியோஸ் என்னது இது 3வது படம். இந்த படம் கருடன் வந்து மிகப்பெரிய வெற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக என் கம்பெனிக்கு கொடுத்தது வந்து நம்ம துரை செந்தில்குமார் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா இந்த சக்ஸஸ்க்காக தான் எல்லாருமே கடுமையாக போராடுறோம். அது எனக்கு ஒரு ரொம்ப இலவா ப்ராஜெக்ட் முடிச்சு சக்சஸ்ஃபுல்லாக கொண்டாந்து நிறுத்திட்டாரு. அதுக்கு மிகவும் ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ மிஸ் சார். வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தார் நம்ம யுவன் சார். அவர் வந்து லாஸ்ட் மினிட் நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ரொம்ப சப்போர்ட்டாக நமக்கு இருந்தார். கேமராமேன் சார் இப்போ உள்ள எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்காரு. ஆர்ட் டைரக்டர் துரைராஜ் அவரும் இப்போ வரல, அவரும் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இந்த ப்ராஜெக்டில் கடைசி வரலும் நின்னார். சமீபத்தில் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி கூட ஒரு ஹெல்ப்புக்காக போய் நிற்கும் போது அவரும் வந்து கூட நின்னார். அந்த மாதிரி எனக்கு 3 படமும் அவங்க கேமராமேன் சாரும் ஆர்ட் துரைராஜும் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டாக நின்றாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி இந்த டைமில் நான் சொல்கிறேன். கடைசி நேரத்தில் நம்ம அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ், டிஓபிஸ் அசிஸ்டன்ஸ் எல்லாருமே லாஸ்ட் மீட்டர்களும் ரொம்ப அந்த படத்துக்கு டே நைட் ஒர்க் பண்ணாங்க லாஸ்ட் 1 மந்த்தை. அதில் வந்து குறிப்பாக பாஸ்கர், வினோத், எடிட்டர், அசிஸ்டன்ட் நம்ம முரளி இவங்கெல்லாம் 24 hours ஒர்க் பண்ணாங்க. அவங்க இல்லைன்னா இந்த டைம் ரைட் டைம் கொண்டு வந்திருக்க முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப நன்றி அவங்களுக்கு. டிசைனர் தினேஷ் அசோக் அவர் வந்து 24 hours என்னுடைய டார்ச்சர், அவர் தாங்க முடியாமல் ப்ரெஷருக்கே போயிட்டார். அந்தளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் பண்ணார். அதில் அவருக்கு இங்கே வரல. அவருடைய ஒர்க்கு ஃபென்டாஸ்டிக்காக அமைஞ்சது. படத்துடைய வெளியே லுக்கும் கொண்டு வந்தது தினேஷ் தான். அவருக்கு என்னுடைய நன்றி. தீம் மியூசிக் சந்தோஷ், ரா சரவணன் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப ரொம்ப நன்றி. படம் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரலும் பிஸ்னஸ் சைட்லையும் மற்ற விஷயங்களும் எனக்கு பெரிய சப்போர்ட்டாக பண்ணாங்க. எஸ்கே பிராக்டிஸ் மதன் சார், ஜேம்ஸ் சார், எம்எல்ஏ அம்பேத்குமார், சின்னசாமி அவங்களுக்கு அத்தனை பேர்த்துக்கும் நன்றி. ரிலீஸ் டேட் வெளியே வரலும் கூட நின்று பயங்கர சப்போர்ட்டாக பண்ணியிருந்தாங்க. ஆஃபீஸ் ஆஃப் பிரதீப், கோபி, மனோஜ், சுந்தர், விக்கி இவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ வரலாம் நன்றி. தொடர்ந்து இப்போ வரலாம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ படம் கண்டினியூவாக போகிறதுனால அவங்களும் டே நைட் ஒர்க் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் இல்லாமல் என்னுடைய 3 படமும் வருஷம் 1 படம் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எந்த லாப நஷ்டம் கணக்கு பார்க்காம இப்போ வரலும் எனக்கு கூட நிற்கிறது ராகவேந்திரா பின்ற செந்தூர் பாண்டியன், லெமன் ஸ்டுடியோ செந்தில், இவங்க ரெண்டு பேருமே எந்த எதிர்ப்புலனும் பார்க்காம இப்போ வரலாம் நிற்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப 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 நன்றி, ரொம்ப சந்தோஷம். இது இல்லாமல் இந்த ரிலீஸ் டைமில் கொஞ்சம் எனக்கு சின்ன சின்ன உதவிகள் தேவைப்பட்டுச்சு. அப்போ வந்து உதயசங்கர் ஃப்ரெண்டு, சூரியனுக்கும் ரொம்ப வேண்டப்பட்டவர்,
மிகப்பெரிய சப்போர்ட்டாக லாஸ்ட் மினிட் ஊரில் நின்று வெளியூரில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பெரிய சப்போர்ட்டை பண்ணாங்க. சூரியனை இது இந்த படம் எக்ஸ்ட்ரானரியாக வர்றதுக்கு முழுக்க முழுக்க சூரியன் தான் ஆரம்பித்ததுலேருந்து முடிச்சு ரிலீஸ் வெளியூரில் நின்று எல்லாம் பண்ணதும் எல்லாமே சூரியன் தான். அவருக்கு மிகப்பெரிய நன்றி. அவரோட நான் 14 வருஷம் அவரோட நான் ட்ராவல் ஆயிருக்கேன். இப்போ சமீபத்தில் ஒரு இன்டர்வியூவில் மட்டும் என்னை பற்றி சொல்லியிருந்தார். அவருடைய தம்பிக்கு ஈக்குவலாக என்னையும் வச்சு அதை பேசியிருந்தது ரொம்ப, நான் அவரோட 14 வருஷம் உண்மையாக இருந்ததுக்கு உண்டான ஒரு அங்கீகாரமாக அதை பார்த்தேன் நான். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. சச்சின்ண்ணே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே சச்சின் வந்ததுக்கு அப்புறம் தான் ஸ்கேல் ரொம்ப பெருசாகிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே, தேங்க்யூ வெரி மச்ண்ணே, தேங்க்யூ, தேங்க்யூண்ணே. அனைவருக்கும் நன்றி வந்தவங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி சார். ஸோ ஒவ்வொருத்தங்களுடைய கேரக்டர் யாருக்குமே அவ்வளோ அழகாக எழுதி ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ இதே மாதிரி நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னு வாழ்த்துக்களோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். ப்ளீஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. ஆனால் ஒரு டைரக்டருக்கு சந்தோஷம் வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு படத்தை பெருவாரியான மக்கள் ஏற்றுக்கிற, ப்ரெஸ் மீடியா சப்போர்ட் பண்ணுற, நல்லா எழுதுகிற ஒரு படம் அமையிறது வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற சூழலில் ரொம்ப கடினமான ஒன்று. அந்த மாதிரி ஒரு படமாக கருடன் அமைஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப மனப்பூர்வமான சந்தோஷம். இதை தாண்டி என்ன சொல்கிறது, இந்த இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்தே குமார் சார், சூரி சார் மீட்டிங்கிலிருந்து, வெற்றி சார் இதுக்குள்ளே வந்ததுலேருந்து, சசி சார் இன்க்ளூட் ஆனதுலேருந்து ஒரு பாசிட்டிவிட்டியை நான் ஃபீல் பண்ணேன். பாலுபேந்திரா சார் சொல்லுவார்னு வெற்றி சாரும் சொல்லுவாங்க, எங்களுக்கும் தெரியாது. என்னென்னா ஒரு படம் அதுக்கு தேவையானதை அதுவே அமைச்சிக்கும் அப்படின்ற மாதிரி பாலுபேந்திரா சார் ஒன்று சொல்லுவார். அதை வந்து நான் இந்த படத்தில் ஃபீல் பண்ணேன். ஏன்னா எல்லா விதத்துலேயும் கேமராமேன் சார்லேருந்து, ஆர்டிஸ்ட்லேருந்து உதயகுமார் சார், எல்லாருமே, படம் ரிலீஸ் பண்ணுற செந்தில் சார் வரைக்கும் எங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு படம் ஆரம்பித்ததுலேருந்தே அது ரொம்ப பாசிட்டிவாக இருந்தது எல்லாருக்குமே. ஈவன் செட்ஸில் கூட எல்லாரும் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே இது நல்லா வரணும், எல்லா லைட்மேன்லேருந்து எல்லாருமே, ஜிமி ஜிப் ஆப்ரேட்டர் எல்லாருமே அதை பாசிட்டிவாகவே சொல்லுவாங்க. நல்லா வருது படம், சூப்பராக இருக்குது, கன்ஃபார்மாக ஹிட்டு அப்படின்றத சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு இந்த படத்துல நடந்தது. அத ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு இது அமைஞ்சது. அந்த அதுக்கு வந்து இயற்கைக்கோ கடவுளுக்கோ நன்றி சொல்லணும். அதை தாண்டி வேற என்ன சொல்றதுன்னு தெரியல. கூட என் கூட ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராஜெக்டும் எல்லாரும் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை எனக்கு இருக்கு. அது எல்லாருக்கும் அமையணும்னு நான் வேண்டிக்கிறேன். அப்புறம் என்னோட டீம், என் கூட ஒர்க் பண்ண என்னோட தோளோட தோல் நின்று என் கூட வேலை செஞ்ச என்னோட டீம், பகுருதீன் சார்ல ஆரம்பிச்சு விஜய், சாரதி, புலிவருது டைரக்டர் ஜி வி குமார் சார் ஸ்கிரிப்டில் இருந்தார், அப்புறம் அருண் சந்திரன் பிரதர் அவர் டைரக்ஷன் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, டைரக்ட் பண்ண போறாரு, அவரோட டைலாக் கான்ட்ரிபியூஷன், இந்த படம் மதுரையாகவும் தேனியா சவுண்ட் பண்ணுறதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப முக்கியமாக இருந்தது, ராஜன் கோ டைரக்டர் ராஜன், பாஸ்கர், வினோத், அருணாச்சலம், எடிட்டிங் அசிஸ்டன்ட் முரளி, எல்லாருமே எல்லாரோட பங்களிப்பும் எல்லாரும் 100% கொடுத்தாங்க இந்த படத்துக்கு. அவங்க எல்லாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க் பண்ணிக்கிறேன். தமிழ்நாட்டு மக்களுடைய ரசனைக்கும், ஐ மீன் ரசனைன்னு நான் என்ன சொல்றேன்னா, ஒரு 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 படத்தை அவங்களுக்கு பெருவாரியான மக்களுக்கு பிடிக்கும் போது அதை பத்தி வெளியில பேசுறதும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத் தான் இன்னைக்கு இந்த படத்துக்கான ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது எங்களுக்கு. அந்த மாதிரி பேசுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த படத்துல நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு அமைச்சதும் அதை அவங்க ரிசீவ் பண்ணதுக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். உங்க எல்லாருக்கும், வந்திருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. முன்னாடி வரையிலும் என்ன ஸோ இந்த மாதிரி ஏதோ நம்ம டைரக்டராக இருந்த என்னை கொண்டு வந்து ஒரு நடிகனாக ஆக்கி விட்ட என் அருமை தம்பி செந்தில், துரை செந்தில்குமார் அவர்களுக்கு தான் என்னுடைய முதல் நன்றி. அவருடைய மனசுக்கேற்ப மற்ற எல்லா நடிகர்களும் என்னுடைய தம்பிகள், குறிப்பாக சூரிய அவர்கள், சசிகுமார் அவர்கள், நான் மிகவும் நேசிக்கிற இயக்குனர் அருமை தம்பி வெற்றிமாறன் அவர்கள் எல்லாம் நான் நடிக்கும்போது வேண்டான்னு சொல்லாமல் என்னை ஏற்றுக்கிட்டதுக்கு ரெண்டாவது நன்றி. ஏன்னா நான் என்ன நடிப்பேன்னு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாது. நான் அப்பப்போ படங்களில் சின்ன சின்ன ஒரு கேரக்டர்ஸில் முகத்தை காட்டியிருக்கேன். பல ப்ரெஷர்களுக்கு நடுவில் திடீர் திடீர்னு ஒரு நாள் கூப்பிடுவாங்க, என்ன பண்ணுறேன்னே தெரியாது. அப்புறம் எல்லாம் பார்த்தா இவங்கெல்லாம் மதுரை பாஷையில் பிச்சு உதறிட்டு இருக்கிறாங்க.
அப்புறம் தம்பி சொன்னார், நம்ம அண்ணே இப்படி எப்படி பேசலாமான்னு, கண்ணே எனக்கு தெரிஞ்ச பாஷையில் ஒன்று பேசிட்டு போயிடுறேன், கொஞ்சம் அப்படியே விட்ருங்க, நேச்சுரலாக இருக்குது, மந்திரி கேரக்டர் தானே, பெரும்பாலும் கோயம்புத்தூர் மந்திரிங்கன்னா கொஞ்சம் ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் துரை செந்தில்குமார் வந்து முழு நம்பிக்கையோட அவருடைய, நான் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்கிரிப்ட் இருக்குன்னு நான் கடைசியில் டப்பிங்கில் தான் பார்த்தேன், ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஸ்கிரிப்டு, அது வெற்றிமாறன் அவர்களுடைய ஆசிர்வாதத்தில் இந்த படம் வந்து நடந்தது, வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு வெற்றி, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்தா எனக்கு பொறாமையாக இருக்கு, ஏன்னா துரை செந்திலையும் வெற்றியும் ஒரு குருநாதரை நாம் எப்போதும் மறக்காமல் பூஜித்து அவர்களை போற்றும்போது அந்த மாணாக்கர்கள் எப்போதும் தோல்வி விட்டதே கிடையாது. உலகத்திலேயே உயர்ந்த ஒரு பண்பு என்னன்னா நம்ம குருநாதர்களை நேசிக்கிறது. ஒரு தடவை வெற்றி சொல்லியிருந்தார் ஒரு பேட்டியில், நான் இப்போ ஸ்க்ரால் பண்ணும்போது பார்த்தேன், துரை வந்து பாலுமகேந்திர சார் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவரை கூடவே இருந்து அவரை நடக்க முடியாத ஸ்டேஜில் கூட அவரை குளிப்பாட்டுறதுலேருந்து அவரை அரவணைச்சு கடைசி வரையிலும் பார்த்துக்கிட்டான் தம்பின்னு. ஸோ அவருடைய ஆசீர்வாதம் தான் இந்த படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய. நம்ம எவ்வளவு நாள் வாழ்ந்தால் எவ்வளவு சக்ஸஸ் பண்ணோன்றது முக்கியமல்ல, நம்ம எத்தனை பேருக்கு உதாரணமாக இருக்கிறோன்றது தான் முக்கியம். அந்த வகையில் சும்மா காமெடியாக அப்படி இப்படி தெரிஞ்சிட்டு இருந்த ஒரு தம்பியை கூப்பிட்டு வந்து வரு, அதுவும் வெற்றி தான் சொல்லியிருக்காரு, ரெண்டு மூணு தடவை தான் நான் பார்த்துருக்கேன் சூரிய, ஆனால் கூப்பிட்டு வச்சு சூரிய வச்சு பண்ணார் பாருங்க, தமிழகமே திரும்பி பார்க்குற மாதிரி, உலக தமிழ் உலகமே திரும்பி பார்க்குற மாதிரி விடுதலை என்ற ஒரு படத்தில் அவரை ஒரு அசத்தலான கதாபாத்திரத்தை கொடுத்து நடிக்க வச்ச திருப்பியும் அந்த நன்றி வெற்றிமாறனித்தான சேரும். அந்த பயம் வந்து நம்ம அண்ணன் பண்ணாரே அந்த பயத்திலேயே வந்து நம்ம கரெக்டாக பண்ணியாகணும் என்ற பயம் வந்து ஒவ்வொரு நாளும் செந்தில்கிட்ட இருந்திருக்கும் போல இருக்கு. அதை அற்புதமாக வெற்றிமாறனுடைய படத்தினுடைய பெயரை கெடுக்காமல் ஒரு படத்தை நான் எடுத்தால் போதும்னு முயற்சி பண்ணியிருக்கீங்க, அதில் இந்த வெற்றியில் வெற்றிமாறன் அளவுக்கு நீங்களும் ஜெயிச்சிருக்கீங்க, வாழ்த்துக்கள் தம்பி. அது மட்டும் இல்லை, ஒரு நட்புக்குன்னு ஒரு உதாரணம் இருக்கும் இல்லையா, எத்தனையோ பேர் நம்ம நண்பர்கள்னு சொல்லிக்கிறோம், சினிமாவில் நிறைய போலி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, பிரச்சனை வரும்போது காணாமல் போடுவாங்க, நிறைய பேர் வெற்றிக்கு பின்னாடி நம்ம பேண்ட ஏறி சவாரி பண்ணுறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, அப்படி சவாரி பண்ணுறவங்கெல்லாம் நம்ம தோத்து நிற்கும்போது நம்ம மேலே சவாரி பண்ணிட்டு ஓடிட்டு இருப்பாங்க, இன்னொரு குதிரை மேலே ஏறி சவாரி பண்ணி போயிட்டே இருப்பாங்க, நான் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். அதையெல்லாம் பார்க்காம சூரிக்காக நான் எதை வேணாலும் செய்வேன்னு சொல்லி கூட நின்று அந்த கதாபாத்திரம் என்னவாக இருந்தாலும் சரி, பட் ஒரு ஒரு கேரக்டர் நடுவில் செத்து போகுது, அந்த கேரக்டர்லாம் ஒரு ஹீரோவாக நடித்தவர் பண்ணலாமா அப்படின்லாம் யோசனை பண்ணாமல் சூரிக்காக நான் செய்வேன் அப்படின்னு உறுதிமொழியோடு நம்ம சசிகுமார் அவர்கள் மிக அற்புதமான ஒரு பர்ஃபார்மன்ஸ், எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், நான் உண்மையிலுமே கண் கலங்கிட்டேன். நான் வந்து பொய்க்கா பொய்யெல்லாம் சொல்லலை, ரொம்ப அருமையாக பண்ணீங்க. அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து பல்வேறு இடங்கள் பல நாட்கள் இரவு பகல் தயாரிப்பாளர் நான் மூஞ்சியே பார்க்கல, நான் வந்திருக்கேன்னா அவர் இங்கே காணாமல் போயிடுவார், யோ எனக்கு எவ்வளோ சம்பளம் தருவேன் அப்படின்லாம், அவர் எங்கெங்கே தரப்போகிறாரு, சரி பரவாயில்ல விடு, அவரை தேடிட்டே இருப்பேன். ஆனால் அங்கே பிரம்மாண்டமாக எத்தனை கூட்டம், அந்த கோயில் எல்லாம் கும்பகோணத்தில் எடுக்கும்போது அசந்துட்டேன் நான். ஸோ எக்ஸ்ட்ராடினரி, நீங்கள் எதையும் கவலைப்படாமல் உங்கள் நண்பருக்காக சூரி சாருக்காக நீங்கள் கூட தோல் கொடுத்து நின்னீங்க பாருங்கள், அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒளிப்பதிவாளர், நான் ஜாஸ்தி பேசினேன் நினைக்கிறேன், இப்போ நான் தான் பேசி ஆகணும், ஏன்னா நீங்கள் பேசுகிறத விட நான் பேசுனா தான் மை வேல்யூ, ஏன்னா எனக்கு ஜாஸ்தி நாள் இல்லை, அஞ்சே நாள் தான் நடித்தேன்,
இன்னொரு ரெண்டு நாள் எடுத்துக்கங்கப்பான்ட்ட, வேண வேணா சார் போதும்ன்ட்டாரு. உங்க நடிப்பு இதோட போ. அப்புறம் பார்த்தா கேமராமேன் வந்து சொல்லவே முடியாது, அவர் ஒரு டோனை கிரியேட் பண்ணியிருக்கா பாருங்க. ஐயோ, எக்ஸ்ட்ராடினரி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா அவர் ரெண்டாவது ரெண்டு விஷயம் என்ன, ஒரு கதையை வந்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கதை களம் என்ன, அது நடக்கிற இடம் என்ன, அதனுடைய ரகட் ஃபார்மேட் என்ன, அந்த வில்லேஜ் கதாபாத்திரங்களுடைய ரகட்னஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு டோன் கொண்டாந்தார் பாருங்க. கிரேட், அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுக்கணும். ஏன்னா இதெல்லாம் அதுக்கு மெனக்கெடணும், சாதாரண விஷயம் இல்லை. சும்மா லைட்டு வச்சாங்க, லைட் வச்சு முடி பிரைட்டாக எடுக்கிறது யார் வேணாலும் எடுத்துடல, இன்னைக்கு கேமராவில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கும். ஆனால் அந்த டோனை கிரியேட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி ஆர்ட் டைரக்டர் அதே மாதிரி அந்த டோனுக்கு தகுந்த மாதிரி, அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, அந்த ரெக்கட்னஸ்க்கு தகுந்த மாதிரி வீடு வாசல் அந்த இதெல்லாம் செட் பண்ணி, கிரேட் ஜாப். ஸோ ஒரு படத்துக்கு இத்தனையும் தேவைப்படுது. ஒரு நல்ல திரைக்கதை, ஒரு நல்ல கதை அம்சம், அந்த மகாபாரத மேட்டரை உடைக்கிற மாதிரி ஒரு மேட்டர். நான் அது இப்போ தான் சொன்னேன் செந்தில்கிட்ட, ஒரு வித்தியாசமான, அதாவது செஞ்சோற்று கடனா இல்லை நியாயமா தர்மமா அப்படின்னு பார்த்தான். செஞ்சோற்று கடனுக்காக கர்ணன் நின்னான்னா இது இந்த நியாயத்து பக்கம் இந்த கருடன் கதாபாத்திரம் நம்ம சூரி நின்னார் அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அதுதான் இந்த படம். அதை வலுவாக நீங்கள் கொண்டு போய் சேர்த்துட்டீங்க, அடுத்த படம் பண்ணும்போது இதை விட உங்களை நிறைய எதிர்பார்ப்பாங்க. அந்த பயம் உங்களுக்கு இருக்கணும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கும் வாய்ப்பளித்து நானே ஏதோ கொஞ்சம் நடிக்க தெரியும் என்பதை காண்பித்த உங்கள் அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த நன்றி. அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி என் கண்ணுக பத்திரிகை நண்பர்கள் பிரமாதமாக எழுதியிருந்தீங்க. யாரையும் குறை சொல்லாமல் ஒவ்வொரு கதாபாத்திரத்தை பற்றியும் அழகாக விளக்கமாக ஒரு கதையை அவ்வளவு உள்வாங்கி ஒரு விமர்சனத்தை உள்வாங்கி எழுதின விமர்சனங்களை இந்த படத்தில் தான் ரொம்ப நாளைக்கு பின்னாடி பார்த்தேன். அதில் ஒரு ரெண்டு வரி என்னை பற்றியும் எழுதுனதுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்தது நாலு வரி ஆறு வரி எழுதுகிற அளவுக்கு நான் பயத்தோட நடிப்பேன் என்பதை வாய்ப்பு கொடுக்குற பெருந்தலைகள்லாம் இங்கே இருக்கும்போது நான் எங்கே அவ்வளோப்படணும். நன்றி, வாழ்த்துகள் உங்களுக்கு தான் நன்றி. உங்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காக இந்த விழா சிறப்பாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துகள் அனைவருக்கும். ஸோ ஒரு டிரெக்டருடைய விஷனை வந்து திரைக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அதில் டெக்னீஷியன்ஸுடைய ஒர்க் ரொம்ப முக்கியம். அதில் சினிமாட்டோகிராஃபருடைய ஒர்க்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வேலை. ஸோ அந்த வேலையை சிறப்பாக செஞ்சார் உதயகுமார் சார். சொன்ன மாதிரி ஒரு டோனாக இருக்கட்டும், அந்த ஃப்ரேமிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்ச நம்மளுடைய சினிமாட்டோகிராஃபர் ஆர்த்தர் வில்சன் அவர்களை பேச வைக்கேன். எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு ஆடே துரை துரை சார் தான் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது அப்படிதான் எனக்கு இந்த படம் கிடைச்சிது. டைரக்டர் பார்த்து சொன்னால் என்னென்னா அவர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, எப்போ ஸ்கிரிப்ட்லேயே இருப்பார், எப்பவுமே ஃபைன் டூன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. என்னென்னா இது என்னென்னா என் ஃப்ரெண்டு சொல்லுவேன், என் ஃப்ரெண்டு ஃபேமிலியோட படத்துக்கு போனால் அவன் பையன் வந்து ரிமோட் கேட்பானான், சார் ரிமோட் இருக்கா ரிமோட் இருக்கான்னு. அப்படிலாம் இல்லாமல் படத்தை ரொம்ப ஸ்பீடாக்கி ஒரு ஒரு ஃப்ளோவில் இந்த படம் வந்து இருக்குதுன்னா அவர் அவர் மெயின் துரை சாருக்கு காரணம். அவரை குமார் சார் பொறுத்து பார்த்தீங்கன்னா நான் குழந்தையா இருக்க வந்து எனக்கு தெரியும் அவருக்கு எப்பயுமே வந்து ஓப்பனாக பேசுவார். நான் ஒரு மூணு படம் பண்ணியிருக்கேன் அவரு கூட, எப்போ இருந்தாலும் ஓப்பனாக பேசுவார் வந்து, சார் இது நல்லா இருக்குது, இந்த சீன் நல்லா இருக்குது, நல்லா இல்லை ஓம் படம் செய்யலாம் சொல்லுவாங்க. இந்த படம் பார்த்துருவதை என்ன சொன்னார் வந்து என்னென்னா, சார் நம்ம ஜெயிச்சிடும் இந்த படத்தை அப்படின்னு சொன்னார். அது வந்து ரொம்ப ஹாப்பி குமாருக்கு. அப்புறம் சசி சார் பார்த்தாலையும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் சசி சாரை. இஸ் அ வெரி கிரேட் டைரக்டர், எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன் நான், நீங்கள் சீக்கிரம் படம் பண்ணுங்க சார்னு. சூரி சார் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அவ்வளோ தூரம் அவர் சோல்டரில் வந்து கொண்டு வந்து ஜெயிச்சு வச்சுருக்காரு. எல்லாத்துக்கும் என்ன மந்திரம் இருந்துச்சுன்னா இவர் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கணும், சூரி சார் ஜெயிக்கணுங்கிறது தான் எங்களோட எல்லாத்தோடைய விருப்பமும். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கு, டெடிக்கேஷன். என்னென்னா ஷூட்டிங்கை வந்து நாங்கள் ஒரு ஆர்டராக தான் ஷூட் பண்ணோம். ஃபஸ்ட்டு கோயில் ஷூட் பண்ணோம், இன்ட்ரோல் பிளாக் வந்து ஒரு ஒரு போர்ஷன் வரும் இல்லையோ இவர் வந்து கண்டிப்பாக தூங்கியிருக்க மாட்டார். ஏன்னா அது கை வெட்டின ஒருபாடு தான் அவருக்கு வந்து, ஓஹோ இதுதான் நம்ம பஸ் ஸ்டாப்பு, இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் ஏறிட்டோம்
அது வழியாக அவருக்கு வந்து ஸ்லீப் இருக்காது நினைக்கிறேன் நான். உண்மைதான் சார், அப்போ தான் அவருக்கு வந்து அந்த ஒரு ஹீரோ மெட்டீரியலே வந்துச்சு படத்தில். அதான் ரொம்ப நன்றி சார் உங்க கூட ஒர்க் பண்ணதுக்கு. அப்புறம் வந்து என் அசிஸ்டன்ஸ், என் க்ரூ, ஃபோக்கஸ் புல்லர், அப்புறம் கிம்பல் ஆப்ரேட்டர், மை லைட் மேன்ஸ், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ஸு, ப்ரொடக்ஷன் அசிஸ்டன்ஸு, எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் தேங்க்யூ. டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொன்னார், என்ன பேசலாம் சொல்லாதீங்க, எனக்கு பேசலாம் வராது, என்னை மிஸ் பண்ணிட்டா கூட பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஆனால் அவ்வளோ அழகாக விஷயங்கள் வந்து பேசிட்டாரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார், நீங்கள் பேசினதில் ஒரு விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. எல்லாரும் சூரிய சார் ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னு, பட் இட் இஸ் வெரி நைஸ் தட் எல்லாருமே ஜெயிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ அடுத்தபடியாக வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் 5 ஸ்டார் செந்தில் அவர்களை பேச அழைக்கிறேன். இங்கே வந்திருக்கும் திரையுலகை சேர்ந்தவர்களுக்கும், பத்திரிகை, தொலைக்காட்சி மற்றும் இணையதளம் வணக்கம். கருடன் திரைப்படம் இந்த ஆண்டில் வெளிவந்த படங்களில் மிகப்பெரிய வெற்றி அடைந்துள்ள படமாகும். இந்த படத்தை எனக்கு தமிழக விநியோக உரிமை அளித்த திரு சூரியனன் அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் நன்றி. இந்த படத்தின் வெற்றிக்கு உறுதுணையாக நின்ற திரையரங்க உரிமையாளர்களுக்கும் விநியோகஸ்தர்களுக்கும் நன்றி. இந்த படம் படத்தில் திரு இயக்கிய துரை செந்தில்குமார் சார் அவர்களுக்கும், வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும் நன்றி. அடுத்தபடியாக டிஸ்ட்ரிபியூட்டர் சிதம்பரம் அவர்களை பேச அழைக்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை, இங்கு எளிமையின் சிகரமாக அமர்ந்திருக்கின்ற வெற்றிமாறன் சார் அவர்களுக்கும், என்னுடைய இனிய நண்பர் சசி சார் அவர்களுக்கும், டைரக்டர் செந்தில்குமார் சார் அவர்களுக்கும், மற்றும் சூரியன், கதாநாயகன் சூரியன் அவர்களுக்கும், குமார் அவர்களுக்கும், செந்தில் சார் அவர்களுக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நம்ம குமார் என்ன நம்ம தயாரிப்பாளர் எனக்கு கொஞ்ச நாளத்த பழக்கம், ஆனால் நல்ல பண்பானவர். இன்னும் ரொம்ப அவரை பிடிக்கிறோம். நல்லா, அதாவது பண்பானவர், நாணயமானவர், ரொம்ப கரெக்டாக இருப்பார். எது இருந்தாலும் கரெக்டாக இருக்கணும், அப்படி இருக்கணும் இப்படி என்னாரும் சிரிச்சுட்டே இருப்பார். அதனால் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இவர் சசி சார் ரொம்ப மெம்னேல் வளரணும்னு நான் ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி நம்ம சூரி சார், அது எல்லாமே ஜெயிச்சிட்டாங்க. எல்லாம் வெற்றிமாறன் சாருடைய இதனால ஜெயிச்சிட்டான்னு நான் நினைக்கிறேன். அதே சமயம் சூரி சார் இதுக்கு அடுத்த படத்தில் இதுக்கு மேலே மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நீ கதாநாயகன் ஆயிட்டீங்க, அதனால் இது காலத்தின் கட்டாயம், இதை மேலே வளர்த்திக்கணும். அதே சமயத்தில் நம்ம சசிகுமாரனுமே மேல் வளர வாழ்த்தி இந்த குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக சசிகுமார் அவர்கள், சிறந்த நடிகர், சிறந்த இயக்குனர், சிறந்த தயாரிப்பாளர் மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த நண்பர் அப்படின்ற ஒரு பெயரை வந்து எல்லாருமே சொல்லி சொல்லி சொல்றப்ப அது ரொம்ப நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார், ஒரு நல்ல மனிதராக இருக்கிறதுக்கு. ஸோ ப்ளீஸ் அ ஃபியூ வேர்ட்ஸ் ஃப்ரம் யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மொதல் குமார் கூப்பிட்டப்ப சக்சஸ் மீட்டும் சொன்னாரு. இப்போ சக்சஸ் மீட்டும் சொல்லாதப்பா, நன்றி மீட்டிங்காவது போடுங்க. ஏன்னா சக்சஸ் மீட்னா அது படம் சரியா போகாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. ஓடாத படத்துக்கு தான் சக்சஸ் மீட் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிதான் போகுது. அது ஏன்னா ஒரு பயம், தோல்வினாலே எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும், தோல்வியை ஒத்துக்க மாட்டுறாங்க. நம்ம ஒத்துக்கணும், தோல்வியை ஒத்துக்கிட்டாதான் அடுத்த படம் நம்ம ஜெயிக்க முடியும் ஃபர்ஸ்ட். ஸோ அது தாராளமா வந்து ஒத்துக்கணும். அது தோல்வி அப்படின்ற ஒரு விஷயத்த ஒத்துக்கிட்டாதான் வெற்றியை நம்ம வந்து ஏற்றுக்க முடியும். அதுதான் ஒன்று இருந்தது. ஸோ அப்போ நன்றின்னு மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒரு தோல்விக்கு வந்து ஒரு காரணம் தான் நம்ம சொல்லுவோம். ஒரு தோல்வி, இந்த படம் தோல்வி இருந்தால் இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் வெற்றிக்கு வந்து பல காரணங்கள் சொல்லுவோம். ஸோ இதனால் ஓடிச்சு, இவர்னால, இவங்க இருந்தாங்க இப்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு காரணம் சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இந்த படத்துக்கு, கருடன் படத்துக்கு வந்து வெற்றிக்கு நிறைய காரணம் சொன்னாங்க. ஸோ இந்த கேரக்டர்னால, கர்ணன் அந்த வில்லனை அடிச்ச அவர்னால, என்னால், சூரியனால, நீங்கள் ஒவ்வொருத்தருந்தாங்க, டைரக்டர்னால, டைரக்டரோட இதனால. ஸோ எல்லாரும் ஒரு ஒரு காரணம் சொல்லும்போது எனக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணமாக இருந்தது. அது வந்து ப்ரொடியூசர் குமார் தான் ஃபஸ்ட்டு இதற்கு முதல் காரணம். ஏன்னா இதை டிசைன் பண்ணதே ஃபுல்லாக குமார் தான். என்னை கொண்டு வந்ததும் அதுதான். இந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் அப்போ சொல்லும்போதுலாம் எனக்கு தெரில, நடிக்கும் போது தான் தெரிஞ்சது. ஸோ அவர் தான் இதை ஃபஸ்ட்லேருந்து, இந்த படம் வெற்றி அடையும் கதை கேட்டதுலேருந்து
இந்த படத்து மேல நம்பிக்கை எல்லாரோட எங்க எல்லாரோடையும் அவர் தான் நம்பிக்கை வச்சிருந்தார். ரிலீஸ் வரைக்கும் இந்த படம் ஜெயிக்கும்னு அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த நம்பிக்கை வச்சிருந்தார் அவர் தான். எல்லாரும் கூட கொஞ்சம் அப்படி யோசிச்சோம் போகும் அப்படின்ற யோசிக்கல, பட் என்னன்னா ஒரு இது இருக்கும், இப்போ வந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் வந்தாலும் இதுதான் கான்ஃபிடண்டாக அந்த ப்ரொடியூசர் வச்சிருந்தார். ரொம்ப கஷ்டப்பட்டார், ஓடிடி இதெல்லாம் விற்க முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டார். விற்காம தான் அந்த ரிஸ்க்கும் எடுத்தார். ஓடிடி விற்கலை, எதுவுமே இதாகலை. ஆனால் நான் ரிஸ்க் எடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு இது என் மேலே நம்பிக்கை இருக்குது, இந்த படம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு விட்டார். படம் அழகாக சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு படம் வந்து தேட்டரில் ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் கொடுத்துருக்கு. நம்ம வந்து இனி வந்து தேட்டர்களை நம்பணும். தேட்டர்களில் வந்து நிறையா படங்கள் வந்து ஆடியன்ஸ் வந்து பார்ப்பாங்க அப்படின்றதுக்கு இது குடும்பம் குடும்பமாக இது மூணாவது வாரம் போகுது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டிஸ்ட்ரிபியூட்டர் என் நண்பர் இவர் தான், சிதம்பரம் சார் தான் நண்பர். நான் சிதம்பரம் இடத்துக்கான முதல் நான் பயந்தேன், ஐயோ அவர் தப்பாக மாட்டிக்கிடக்கூடாதுன்னு. நண்பர்னால எனக்கு வந்து கொடிவீரனப்ப ரொம்ப உதவுனார். ஸோ எப்படி குமாருக்கு உதவியாக நின்னாரோ எல்லாருக்கும் அவர் வந்து உதவியாக நிற்பார் சிதம்பரம் சார். ஸோ அப்படிப்பட்ட நண்பர் ஜெயிச்சது, அவர் முதல் எனக்கு ஃபோன் பண்ணி படம் நல்லா போகுதுன்னு சொன்னது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஃபைவ் ஸ்டார் செந்தில் சாருக்கும் நல்ல படமாக எனக்கு படம் பார்த்துட்டு அந்த சீன்லாம் அழுதுன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லும் போதும் அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆர்வி உதயகுமார் சார் ரொம்ப நன்றி சார் எங்களை பாராட்டினதுக்கு. கடைசி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற இந்த படம் ஃபுல்லாக அவருடைய அசிஸ்டண்ட்டாக இருந்தும் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுற வெற்றிமாறன் சாருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ அது அவருடைய பெருந்தன்மை நான் நினைக்கிறேன். அது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் வந்து சூரிக்காக இந்த படத்தில் நான் வந்து பண்ணேன், ஒரு நல்லது செய்ய வந்தேன், அது எனக்கு நல்லதாயிருச்சு பாருங்க. அதான் நான் ஒரு நல்லதை நினச்சேன், எனக்கு பெரிய நல்லதாயிருச்சு அது. அது ஒரு விஷயம், இதில் எனக்கு கிடைச்ச ஒரு விஷயமா இருந்தது. சூரி இனிமேல் யாரும் வந்து புரோட்டா சூரி இந்ததெல்லாம் சொல்ல மாட்டோம், அதெல்லாம் அலிஸ்டாப்பில் கதை நாயனாக தான் இருப்பார். கதை நாயனாக இருக்கிற வரைக்கும் அவர் என்றைக்கும் ஜெயிச்சுக்கிட்டே தான் இருப்பார். கதாநாயனாக மரம்போ தான் கொஞ்சம் கஷ்டம், அதை பார்த்து இருந்துக்கும் அதான். பட் ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ண சூரி, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சூரி ஜெயிச்சது நான் ஜெயித்த மாதிரி இருந்தது. ஏன்னா தேட்டருக்கு என்னை கூப்பிட்டார், எல்லா தேட்டருக்கும் வாங்கினேன், நீங்களும் வாங்க அப்படின்னாரு. இந்த வெற்றியை நீ தான் அனுபவிக்கணும், நீ போ. எல்லா தேட்டரும் அவர் தான் போனார். முதல் நாள் கூப்பிட்டாங்க, நான் போகல, இது நீ தான் அனுபவிக்கணும். எல்லா தேட்டரும் போனார் அனுபவிச்சாப்புல, இதெல்லாம் நான் பார்த்துட்டேன் வந்துட்டேன், நான்லாம் பார்த்துட்டோம், இது நீ பார்க்கணும், ஒவ்வொரு தேட்டரும் போ, உன் ஆடியன்ஸ் கொண்டாடி தூக்கி வைப்பாங்க. அப்போ தூக்கும்போது நமக்கு ஒரு பயம் வரும், அது தூக்கும் போதும் அவங்க நம்பிக்கை கொடுக்கும் போதும் இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை நம்ம காப்பாற்றணும் நம்மளுக்கு ஒரு பயம் வரும். அந்த பயம் தான் நம்மளோ பல வருஷமாக நம்மளை தாக்கு பிடிக்க வைக்கும். ஸோ அதை அவருக்கு கிடச்சிருக்கும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சூரி ஜெயிச்சது நாங்கள் எல்லாரும் ஜெயித்த மாதிரி ரொம்ப சந்தோஷமாக பெருமைப்படுறோம். ஸோ எங்களோட டைரக்டர் உதய் சந்தில்குமார் சார் சூப்பரான டைரக்டர், நானே அவர்கிட்ட நிறையா கற்றுக்கிட்டேன் எப்படி எல்லாரையும் ஹேண்டில் பண்ணணும் அமைதியாக டென்ஷன் இல்லாமல். ரொம்ப சார் இது வேணான்றதை கூட ரொம்ப அழகாக சொல்லுவார். அப்படியா சார், இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பார். இல்லை சார் நல்லா இருக்காது அப்படின்றார். சார் இன்னைக்கு வர முடியாது பரவாயில்ல சார் அப்படின்றார். இல்லை இவ்வளோ நல்லவராக இருக்காது, நடிக்கிறாரா இல்லை உண்மையிலே இப்படிதான் கேரக்டரா அப்படின்றதுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆச்சு. அப்போ இதுதான் ஒரு கேரக்டர் போக்கு அப்படின்றது எல்லாத்தையும். ஸோ இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வந்து எல்லாரையும் அந்த மூடு படி நடிக்க வைக்கிறது, எல்லாரும் பிடிச்சி பண்ணுறது எல்லாமே அது வந்து அவரோட கையில் தான் இருந்தது. அவர் தான் எங்களை எல்லாத்தையும் சிறப்பாக எடுத்துகிட்டு போனார். சொல்கிற விஷயங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். சார் இதை மாற்றிக்கலாமான்னு சில இடங்களில் நான் சொல்லும் போதும் இதை இப்படி வச்சுக்கலாமா அப்படின்போது அவர் ஏற்றுக்கிட்டார். அது வந்து அவர் அவருடைய இது, அவர் தான் எல்லாம் எங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போன ஒரு கேப்டன் ஆஃப் த ஷிப். அவர் தான் அந்த வெற்றிக்கு இன்னொரு முக்கியமான காரணமான ஒருத்தராக இருக்கார். ஸோ அவருக்கு நன்றி. என்னுடைய கேமராமேன் சார் அவர் வந்து எனக்கு சொல்லி கொடுப்பாரு இந்த லென்ஸு இந்த இது அப்படின்ற ஒரு இதை கேமராமேன் சொல்லி கொடுத்தாரு. இன்னமும் நான் ஏதாவது டவுட்னா அவர்கிட்ட நான் கேட்பேன், சார் இந்த லென்ஸ் என்ன சார், இந்த கேமரா எப்படி யூஸ் பண்ணலாமா, நான் பண்ணுற படத்தை கேட்டுக்கிட்டேன் அவர்கிட்ட, அதையும் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ உங்களுக்கெல்லாம் நன்றி. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம்னா நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே ஃபஸ்ட்டு பத்திரிக்கை ஷோலே சொல்லிட்டாங்க, எனக்கு நண்பர்கள்லாம் ஃபோன் அடித்தாங்க, படம் சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணியிருக்கீங்க, சூரி பிரமாதமாக பண்ணியிருக்காரு, எல்லாமே நல்லாயிருக்கு, இந்த படம் சக்ஸஸ்ன்றது பத்திரிக்கை ஷோவில் தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு படமும் அப்படி தான், பத்திரிக்கையில் தான்
ஷோவில் தெரிஞ்சது. உங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ், நீங்கள் சொன்ன இது தான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த இதை கடைசி வரைக்கும் கொடுத்த உங்களுக்கு, பத்திரிக்கையாளர், மீடியா எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனி வர்ற தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு படமும் தியேட்டரிலே ஜெயிக்கும், வெற்றி பெறும், மக்கள் வருவாங்கன்ற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. நன்றி. அடுத்ததாக வச்சிமாறன் சார், இவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம், எனக்கு ஒன்னே ஒன்றா சொல்லணும் சார். நல்ல தரமான கதைகள் நீங்க ஏக்கிறது மட்டும் இல்லாம தயாரிக்கிறதுக்காகவும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் சார். ஒரு சில வார்த்தைகள் அபவுட் கார்டன் சக்சஸ். கார்டனுடைய வெற்றிக்கு வந்து முதல்ல வந்து தமிழ் ஆடியன்ஸுக்கும் மீடியாவுக்கும் தான் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் தியேட்டருக்கு ஆட்கள் வரமாட்டாங்க, தியேட்டருக்கு வரமாட்டாங்க, ஓடிடியை நம்பி தான் நம்ம பிஸ்னஸே இருக்குது. லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக நம்ம அப்படி தான் மாடலே பண்ணியிருக்கோம். ஓடிடி சேட்டலைட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், தியேட்டருக்கள் வந்து ஒரு போனஸாக இருக்கிற ஒரு ஒரு ஸ்டைல் இருந்தது. அண்டு அதை மாற்றின இந்த வருஷம் வந்த ரெண்டாவது படம் அதை மாற்றினது. தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து தமிழ்நாடு தியேட்டருக்கள்லேருந்து எடுத்துக்க முடியும், மீதி எல்லாத்தையும் போனஸாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கான சில படங்களில் கருடன், இந்த வருஷம் கருடன் அப்படி ஒரு படம். அண்ட் ஐ திங்க் அந்த மாடல் தான் ரொம்ப டெமோக்ராட்டிக்கான மாடல்னு நினைக்கிறேன். இப்போது ஓடிடியோ சேட்டலைட்டோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அவங்களுக்கு எந்த நேரத்துக்கு என்ன தேவையோ அதை அவங்க வாங்குவாங்க, அவங்களுக்கு தேவையில்லாதது அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு தேவையானதுக்கு நிறைய விலை கொடுத்து வாங்குவாங்க. அப்படி வாங்கும்போது நமக்கு சந்தோஷம் தான், நம்ம அதை வேண்டான்னு சொல்ல போகிறதில்ல. ஆனால் ஒரு ஃபில்ம் மேக்கராக, ஒரு 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 ப்ரொடியூசராக நமக்கு நேரடியாக திரையரங்குகள் மூலமாக மக்கள்கிட்ட படங்களை கொண்டு போகும்போது இருக்கிற சுதந்திரம் இருக்கு இல்லையா, படைப்பு சுதந்திரம் வந்து ஓடிடிஸ்க்கு போகும்போது இல்லை. இப்போது நமக்கு இருக்கிற சூழல் வந்து நம் படங்களை நம் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்து அதுக்கான என்ன இன்வெஸ்ட் பண்ணமோ அதை திரும்ப எடுக்கிறதுன்ற அந்த மாடல் தி மோஸ்ட் ஏஜ் ஓல்டு அண்ட் தி மோஸ்ட் டெமோக்ராட்டிக் மாடல். அந்த 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 ஸ்டைல் ஆஃப் ஃபில்ம் மேக்கிங் அண்ட் எக்ஸிபிஷன், ஃபில்ம் எக்ஸிபிஷனை வந்து நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு நமக்கு இந்த வருஷம் நிரூபிக்காட்டியிருக்கிற வெகு சில படங்களில் கருடனும் ஒரு படம். அண்ட் இந்த இடத்துக்கு அந்த படம் வந்திருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் நான் என்னுடையது, நான் நினைக்கிறது என்னென்னா செந்திலுடைய கமிட்மெண்ட், டெடிக்கேஷன், அந்த அந்த ஒர்க்கு, அந்த படத்தை கொண்டு வந்து எப்படி சேர்க்கணும், இந்த கதையை எப்படி ஒர்க் பண்ணணும், தொடர்ந்து செந்தில்னு சொல்லும்போது அந்த டீம், அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் த ஹோல் டீம் ஃபர்ஸ்ட்டு அது. அதுக்கப்புறம் வந்து ப்ரொடியூசர், ப்ரொடியூசர் வந்து ஓகே இதை வந்து நம்ம பண்ணலாம், இதுக்கு இதெல்லாம் கேட்டால் பண்ணலாம். எனக்கு ஆரம்பத்தில் அவர் எப்படி ஒர்க் பண்ணார்னு தெரியும் சார், ஏன் சார் கம்மியாக இருக்குது, நிறைய வச்சுக்கலாம் சார், இன்னும் கொஞ்சம் பெருசாக எடுக்கலாம் சார்னு அவர் ப்ரொடியூசர் சொல்கிறது வந்து நான் கேட்டிருக்கிறேன் அந்த டைமில் இனிஷியலாக. ஸோ அந்த மாதிரி டைரக்டருக்கு சப்போர்ட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இதுக்குள்ளே வந்த எல்லா ஆர்டிஸ்ட்டும், அப்புறம் கேமராமேன், ஆரம்பத்திலருந்தே வந்து செந்தில் நிறைய சொல்லிட்டு இருந்தான் ஒர்க் பண்ணும்போது, அவர் எவ்வளவு ஃபாஸ்ட்டாக இருக்கார், எவ்வளவு டெக்னிக்கலாக எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு ஃபில்முக்குள்ளே, அண்ட் அவருடைய க்ரியேட்டிவ் கான்ட்ரிபியூஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லைட்டிங் அண்ட் லென்சிங் அதெல்லாம் வந்து நிறைய பேசிகிட்டு இருந்தான். அண்டு எல்லா நடிகர்களும் அவங்களுக்கானதை, இப்போ எனக்கு நான் அன்றைக்கி முதல்ல சொன்னது தான், அந்த இதில் சொன்னதான், அவரெல்லாம் வந்து சசியெல்லாம் வந்து வந்தது வந்து இட் இஸ் அது சூரியனுடைய அந்த கேரக்டர் தான் நினைக்கிறேன். அவர் இத்தனை வருடமாக வந்து அவர் என்னவாக இருக்காரோ அதுக்காக தான் அவங்க எல்லாம் வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நான் முதல்ல கேட்டேன் சார் செந்தில் சொல்லும்போது, நான் கேட்டேன் அவர் ஏன்ப்பா வர போறாரு, அவர் வரமாட்டாருப்பா, இந்த இந்த படத்துல ஏப்பா அவர் பண்ணணும், ரோல் நல்லா இருக்கு பட் அவர் ஏன் இதை பண்ணணும். அப்புறம் செந்தில் ஃபோன் பண்ணி சார் பண்றேன்னு சொல்லிட்டாரு, செந்தில் சொன்னா சூரி சொன்னாரா தெரியல, ரெண்டு பேர் யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, எனக்கு ஆச்சரியமா இருந்தது, அப்படியா படத்துக்கு பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன். படம் பார்த்துட்டு நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அவருக்கு இது ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு கேரக்டரா இருக்கு அப்படின்னு எனக்கு இருந்தது. அவர் சொன்ன மாதிரி அவரு அவரு ஒரு விஷயத்துக்காக வந்தாரு, அது கூட அவருக்கு இன்னொரு போனஸும் இருந்தது. அண்ட் சூரியுடைய கமிட்மெண்ட் டு டூ அ ஃபிலிம், அது வந்து எனக்கு ஒரு ரோல் பண்ணணும்னா
விடுதலை பண்ணும்போதே அவருக்கு இங்கே ஒரு இந்த இந்த ரைட் ஷோல்டர் ஒரு லிகமெண்ட் டேர் இருந்தது, அதோடு தான் பண்ணாரு. நான் வந்து சரி கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கலாம், இல்லைண்ணா பண்ணிடலாண்ணா அவருக்கு என்னன்னா, சரி பிரேக் எடுக்கலன்னா திரும்ப நான் ஆரம்பிக்கிறது இன்னும் கொஞ்சம் லேட் பண்ணிடுவேன் அவருக்கு பயம், அடுத்த ஷெடியூல் போறதுக்கு இந்த பயம், அண்ணாண்ணா அப்படியே பண்ணிடுறேன் அப்படியே பண்ணிடுறேன் அதுல தெரியும், கொஞ்சம் ஓடும் போதெல்லாம் தெரியும். அங்கப்பட்ட காயத்தோடவே இந்த ஷூட்டிங்கு போறாரு. போனா அங்கேயும் போய் சும்மா இல்லாம அந்த ஃபர்ஸ்ட் அந்த டைட்டில் ரிவீல் பண்ண அந்த இதுல ஒர்க் பண்ணி இன்னும் டேமேஜ் பண்ணிக்கிட்டாரு. ஆனாலும் அதை வந்து என்கிட்ட ஒரு டைரக்டர் இதை கேட்கிறாங்க, எனக்கு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, இதுல என்னோட 100% நான் கொடுக்காமல் இருந்துடக்கூடாதுன்னு சூரி நினைக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து ஒரு பெரிய டிலைட்டா இருக்கு ஒர்க் பண்றதுக்கு. இப்போ எனக்கு அப்படி இருந்தது, செந்திலுக்கும் கண்டிப்பா அப்படி இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம சூரி இப்போ இங்கிருந்து கொஞ்சம் கீழே ஒரு ஒரு 10 அடியில இருந்து குதிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ஷாட்டு. சரிண்ணே மேல இருக்கேன் அண்ணா, அதுக்கு மேல உனக்கு ஒரு 15 அடி அங்கிருந்து குதிக்கிட்டுமானே இன்னும் நல்லா இருக்கும்ண்ணே. ஓகே குதிங்க அப்படின்னு தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கும் சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்கும் எப்போதுமே தயாராக இருக்கிற ஒரு நடிகனாக இருக்கிறாரு. அண்ட் ஒரு இஸ் பீங் ட்ரூ டு ஹிம்செல்ஃப். ஒரு 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 கேமரா ரோல் ஆகும்போது நடிக்க முயற்சி பண்ணாமல் அந்த அதை உணர்வை உள்வாங்கி அந்த கதாபாத்திரமாக இருக்க முயற்சி பண்றாரு. அது வந்து ரொம்ப ஒரு ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ். அதை அப்படியே அவர் வளர்த்துக்கிட்டாருன்னா இன்னும் நல்லா இருக்கும். அண்ட் நிறைய இன்னும் நிறைய பேர் ஆர் வி உதயகுமார் சார், சார் நீங்க நல்லா நடிப்பீங்கன்னு எங்களுக்கு எல்லாம் முன்னாடியே தெரியும் சார், உங்களுக்கு ஏற்ற கேரக்டர்ஸ் வரல சார், அவ்வளோதான் சார், வரும்போது கண்டிப்பா கூப்பிட்டுருவோம் சார். அண்ட் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிற 5 ஸ்டார் செந்தில் சார், அவங்க வந்து இப்போ 2-3 படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நல்லா பண்ணுறாங்க. அண்ட் இந்த படத்தை சரியாக கொண்டு போய் சேர்த்த இதுக்கு வந்து நானும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப எஃபிஷியண்டாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க படத்தை. அண்ட் எல்லா படத்துக்கும் ரிலீஸ் நேரத்தில் ப்ராப்ளம்ஸ் வரும், எல்லா படத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் வரும், இந்த படத்துக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அந்த ப்ராப்ளம் வர்ற நேரத்தில் ப்ரொடியூசர் கூட இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போதுமே அப்படி நினைப்பேன், ஒரு ஏன்னா ப்ரொடியூசர் வந்து பணம் போட்டுட்டு படம் பண்ணுறாங்க, அந்த நேரத்தில் நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அந்த சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்கணும் ரிலீஸ் நேரத்தில் அப்படின்னு சொல்லி நான் எப்போதுமே நினைப்பேன். அந்த மாதிரி இந்த படத்தில் ப்ரொடியூசர் கூட எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணி கூட நின்னாங்க. சூரி வந்து ப்ரொடியூசருக்கு இருந்தது ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் அந்த நேரத்தில். அண்டு இது வந்து இந்த படத்தின் மீது எல்லா விதத்திலையும் நம்பிக்கை வச்சு உழைச்சவங்களுடைய அந்த அந்த கதை மேல இருந்த அவங்களுக்கு அந்த படத்தின் மேல இருந்த நம்பிக்கை தான் எல்லாருமே அது அது கூட ஒன்னா நின்னது. அண்ட் அந்த அந்த நம்பிக்கையை சரியா ஃபுல்ஃபில் பண்ண அந்த டீமுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து சரியாக கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல, ஏன்னா இன்னைக்கு மீடியான்றது நிறையவே மாறிடுச்சு, விகடன் மார்க்கில் ஆரம்பித்து இன்னைக்கு ஷார்ட்ஸ் அண்ட் ரீல்ஸ் வரைக்கும் ஒரு இதுதான், ஒரு அப்படி ஒரு ஸ்க்ரால் பண்ணால் வருது படம், யாரோ ஒருத்தர் சும்மா அந்த ஆடியன்ஸ் ரிவ்யூ அப்படி போடுறாங்க, படம் சூப்பருங்கன்றாங்க, இல்லைன்னா ஐயோ நல்லாவே இல்லை. தட் இஸ் ஆல்சோ இன்ஃப்ளூயன்சிங் த வியூவர், அடுத்த ஷோக்கு போகலாமா நாளைக்கு போகலாமா நினைக்கிறவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஸோ அந்த விதத்தில் மீடியா வந்து இந்த படத்தை சரியாக பொசிஷன் பண்ணி, ஐ மீன் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததால் சரியாக பொசிஷன் பண்ணி இதை கொண்டு போய் சேர்த்து அடுத்தடுத்து தியேட்டருக்கு வர்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக மீடியாவினுடைய பஸ் இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் நான் எப்போதுமே பிலீவ் பண்ணுறது ஒன்று, நாம் எவ்வளோக்கு எவ்வளோ நம்முடைய வாழ்க்கைக்கும் நம்முடைய வேருக்கும் நெருக்கமாக இருக்குமோ அவ்வளோக்கு அளவு மக்கள் அதை ஏற்றுக்குவாங்க, இன்டர்நேஷ்னலாகவுமே ஏற்றுக்குவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்போதுமே உண்டு. அதை இந்த படம் இங்கே தமிழ்நாட்டுக்குள்ள ப்ரூவ் பண்ணியிருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அண்டு இந்த இந்த படத்தில் பெரிய அளவில் சம்பந்தமே இல்லாமல் இந்த மேடையில் உட்காந்துருக்கிறது நான் ஒருத்தந்தான், ஏன் உட்காந்துருக்கேன்னு தெரியல. அண்டு எல்லாரும் எனக்கு கொடுத்த நன்றிகளுக்கு நன்றி.
ஸோ இட்ஸ் மொமெண்ட் ஆஃப் கிராட்டிடியூட். இப்போ 70 வருட பாரம்பரியம் மிக்க சினிமா பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பாக செயலாளர் கார்த்திக், துணைத் தலைவர் மனவை, அப்புறம் பொருளாளர் சேவியர் மற்றும் குழுவினர் வந்து சூரிய அவர்களுக்கு வந்து ஒரு ஓகே சால்வை அணிவிப்பாங்க. நீங்க பேசிட்டீங்க. 70 ஆண்டு பாரம்பரியம் மிக்க சினிமா பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக எல்லாருக்கும் சிறப்பு செய்யணும்னு ஆசை. அதை முன்னாள் பத்திரிகையாளரான ஆர் உதயகுமார் அவங்க கையில கொடுத்து இந்த 6 பேருக்கும் வெற்றிமாறன் சார், சூரி சார், சசிகுமார் சார், கேமராமேன் சார், டைரக்டர் சார், ப்ரொடியூசர் சார், இவங்களுக்கு வந்து சால்வை அணிவிக்கணும். ஏன்னா அவராலதான் நான் பிரஸ் மீட்ல கேள்வி கேட்கறது இன்னைக்கு பத்திரிகையாளர் சங்க செயலாளரா ஆயிருக்கும். நான் ஜெமினி சினிமா பத்திரிகையில வேலை பார்த்தப்போ நீ வந்து என்ன பேட்டி எடுக்க வந்தது நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னாரு. தெரியலையா சார், யோ முனிப்புள் மேயாதையா, முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோ, நானும் ஜெமினி சினிமாவில் ரிப்போர்ட்டராக இருந்தேன் அப்படின்னு சொன்னாரு. அன்னையிலேருந்து முடிவு பண்ண யாராவது பேட்டி எடுக்க போறதுன்னு நீங்கள் கேள்வி கேட்க வர்றது அப்படின்னா ஏதாவது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் தான் கேள்வி கேட்கறது. அது எல்லா பத்திரிகையாளரும் நீங்கள் புதுசாக வந்திருக்கணும், அதை கற்றுக்கிட்டு பண்ணணும். அதனால தான் அவர் கையில் கொடுத்து நாம தான் மரியாதை செய்கிறோம். கதையின் நாயகன் சூரிய அவர்கள் எல்லாருடைய மனசுலயுமே ஒரு சிறப்பான இடத்துல, ஒரு சிறந்த உயரத்துல இருக்கிறாரு. எல்லா புகழுக்கும் பாராட்டுக்கும் உரித்தான ஒரு நபர். நம்மள ஒருத்தர் ஒரு நல்ல இடத்துக்கு போறாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கு. உங்களுடைய வெற்றியை நாங்க எல்லாருமே கொண்டாடுறோம். தேங்க்யூ சோ மச் சார். பிளீஸ், எங்கள் அழைப்பை ஏற்று இங்க வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், சமூக வலைத்தள நண்பர்கள், யூடியூபர்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த படத்தை, இந்த படம் யார் வேணாலும் கதை ரெடி பண்ணி ஒரு படம் ஷூட்டிங் போயிடலாம், அந்த படத்தை முடிச்சிடலாம், போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம், படத்தை ரிலீஸும் பண்ணிடலாம். இது எல்லாம் கடைசி வரைக்கும் வந்துடும். ரிலீஸுக்கு அப்புறம் திருப்பி இந்த மேடைக்கு வர்றது அப்படின்றது ஒரு கடினமான விஷயம். அப்படி இருக்கிறப்ப ஒரு கதை நாயகனாக எனக்கு, நான் நினச்ச 2 படமும் இந்த மேடைக்கு நான் வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இது எல்லாத்துக்கும் சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் இதே இடத்துல ப்ரீவியஸ் ஷோ போட்ட அன்னைக்கு நான் ஆபீஸில் இருந்தேன், என் நண்பர்கள் வந்து சொன்னாங்க போய் பாருங்க, அவங்க முடிச்சுட்டு வெளில வர்றப்ப முன்னாடி நெல்லுங்க அப்படின்னாங்க. எனக்கு தைரியம் இல்லை. அப்போ என் நண்பர் சொன்னார், இங்கே பார், கவனமாக இருந்துக்க, பத்திரிக்கை ஷோ ஓடிக்கிட்டு இருக்குது, வெளியில் வர்றப்ப நின்னு வச்சுக்க. அதாவது எப்படி சம்மந்தப்பட்டவனை ஆப்ரேஷன் எடுக்க அனுப்பி விட்டு குடும்பமே வெயிட் பண்ணுறாங்கல்ல, அந்த நிலை தான். அந்த டோரை ஓப்பன் பண்ணி டாக்டர் வர்றப்ப என்ன நிலையில் வருவாங்கன்னு தெரியாது. அது ஒரு டாக்டருக்கு அப்படி இருக்கப்போ இங்கே இருக்க அத்தனை பேரும் டாக்டருங்க, சினிமா டாக்டருங்க. அதனால கவனமாக அது பண்ணி 2-3 பேர்லாம் சொன்னாங்க, அவர்லாம் இந்த பக்கம் வந்தாங்கன்னா நீ அந்த பக்கம் போயிடு, அவர் அந்த பக்கம் வந்தாப்பிலான்டா இங்கிட்டு போயிடு அப்படின்னாங்க. அப்போ இந்த பக்கம் இல்லை அப் சரின்னு சொல்லி இங்கே வந்துட்டேன், உங்களுக்கு தாங்குற சக்தி இருக்காது அப்படின்றது பரவாயில்ல சொல்லி வந்தாச்சு. இங்கே இன்டோர் பிளாக் முடிஞ்சோடனே ஒரு ஃபோன் வந்துச்சு, வழக்கம் போது விடுதலையில் சொல்லுமா இந்த சாவித்ரி அக்கா ஃபோன் பண்ணுச்சு, நீ நல்லா இருப்பாக்கா, போன உயிரை அப்பப்போ பிடிச்சி பிடிச்சி இழுத்து விட்டுற, தேங்க்யூ அக்கா. அதே மாதிரி சொன்னாங்க, தம்பி சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி, புல் அரிச்சிருச்சு தம்பி அந்த இடைவெளி வர்றப்ப, அத்தனை பேருக்கும் தம்பி அப்படின்னாரு. சொன்னீங்க ரொம்ப நன்றி அக்கா. தம்பி காவேரி, நிறைய நண்பர்கள், அண்ணன் தம்பிக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணீங்க, பயங்கரமாக தைரியம் வந்துச்சு. ரைட் டக்குன்னு சொல்லிட்டு அந்த டீஷர்ட்டை காட்டிப்பிட்டு சட்டி ஒட்டிக்கு போட ஆரம்பிச்சிட்டேன், சரி கிளம்பிடலாம் அப்படின்னு. திருப்பி அதே நண்பர் சொன்னாப்புல, முடிவு மணிக்கு என்ன செகண்ட் ஹாப் இருக்கு அப்படின்னாப்புல, இல்லை வாங்க போயிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த இன்டோர் பிளாக்க நம்மளை காப்பாற்றிடுவாங்க, திட்ட மாட்டாங்க, வாங்க வந்துட்டேன். இங்கே வந்து நின்னா அவர் உள்ள போயிட்டு, அவர் இங்கே உட்காந்துருக்காப்புல, இங்கே வந்துருந்தாப்புல, அப்புறம் அவர் அங்கே உட்காந்துருக்காரு, அங்கிட்டு போயிருக்கேன்டாங்க, என்னை ரவுண்ட் அடிக்க விட்டாங்க, விடுங்கடா உள்ள கொஞ்சம் அமைதியாதான் இருக்காங்க, அப்போ படம் பிடிச்சி போச்சு இருக்க, பேசாம இருங்க, துணிஞ்சு ஏதாவது ஒரு டோரை காட்டுங்க, நான் நின்றுவோம்டா அப்படின்னு இந்த டோர்கிட்ட வந்து நின்றுங்கன்றாங்க. நின்று படம் முடிஞ்சு வெளில நின்று ஒரு பட்டத்தோடையே வந்து அப்படியே ஒன்று பயில் வந்தேன். ரங்கநாதன் ஃபர்ஸ்டா வந்தாரு, கடவுளே
நெஞ்ச பிடிச்சிட்டேன், அண்ணே என்ன காத்திருக்காரு தெரியலையேன்னு. நல்லா இருக்குன்ட்டு போயிட்டாரு, ஒரே வார்த்தையில சிறப்பு அற்புதம்ட்டு போயிட்டாரு, முடிஞ்சு வச்சுடா ரிசல்ட்டு. அவளை இந்த மாதிரி முக்கியமானவங்க எல்லாம் வந்தாங்க, சூப்பர் சூப்பர் சூப்பர்னாங்க. அத்தனை பேரும் ஒருத்தர் கூட தப்பா சொல்லல. எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க சொன்ன வார்த்தைகள் ஒரு வார்த்தையோட குறையில உங்க வாய் முகர்த்தம் அப்படியே பழிச்சிருச்சு. ஒன்னோட குறையில எனக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த மக்கள் அத்தனை பேர் கொண்டாடிட்டாங்க. முத நாள் இருந்த ரிசர்வேஷனை விட உங்களுடைய ஷோ முடிஞ்சு நீங்க எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படி கண்ணுக்கு முன்னாடி ரிசர்வேஷன் அதிகமாச்சு, டிக்கெட் கூடுச்சு, அவ்வளவு சந்தோஷம். தேட்டர் அண்ணன் எல்லாமே சொன்னாங்க, இல்ல இல்ல இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நாளைக்கு பாருங்க ஓப்பனிங் ஷோ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே இருந்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி. நல்ல படத்தை கொடுத்தா அதுக்கப்புறம் அது எங்க பொறுப்பு, எங்க படமா நினைச்சு, எங்க கடமையா நினைச்சு அதை கொண்டு நாங்க சேர்த்துருவோம் அப்படின்னு நினைச்சு நீங்க செயல்பட்டீங்க. அது கடைசி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுக்கு. அப்ப இந்த படத்துல ஒர்க் பண்ண உதவி இயக்குநர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. பக்குர்தண்ண, விஜய் அண்ணன், விஜயகுமார் சார், தம்பி முரளி, அஸ்தினா சார், பெருமாண்ட பாஸ்கர், எல்லாருமே, தம்பி அருண், எல்லாருமே இந்த படத்தில் ஒர்க் பண்ணிருக்கீங்க. அவ்வளவு பேரும் சாரதி சார், எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய உழைப்பு எங்களுக்கு இயக்குநர் மட்டும்தான் தெரியுமா, அந்த இயக்குநருக்கு பின்னாடி நீங்க அவ்வளவு ஒர்க் பண்ணிருப்பீங்க. கண்டிப்பா இந்த சந்தோஷம் எல்லாமே உங்களுக்கு முழு பங்கிற்கு நான் நம்புறேன். உங்களுக்கு பெரிய ரொம்ப ரொம்ப நன்றி. அதே நேரத்தில் இந்த படத்துக்கு பின்னாடி ஒர்க் பண்ணவங்க தினேஷ் டிசைன் தம்பி, முதல் நாள்ல இருந்து கடைசி வரைக்கும் அந்த டிசைன் கடைசி வரைக்கும் சூப்பர் டிசைன். முதல்ல இருந்து ஒரு நாள் கூட ஒரு ஆள் கூட பொண்ணு இந்த டிசைன் செல்லு சொன்னதே இல்லை. தினேஷ் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். உதயகுமார் மிக்சிங் சூப்பர் பிரதர். அதே மாதிரி உதயகுமார் மிக்சிங் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர். ஒரு ஒரு குழந்தைய வந்து 10 மாசம் சுமந்து அந்த டெலிவரி எடுக்கிறப்ப அதுதான் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்கு சமமானதுதான் அந்த மிக்சிங்ன்றது. படத்துல மெயினான ஏரியா மிக்சிங் தான். அங்க எப்பேற்பட்ட நல்ல படத்தை கூட காலி பண்ணிடலாம் அவர் நினைச்சாருண்டா. அப்படி ஒரு ஒர்க் பண்ணாரு. யுவன் சங்கர் ராஜா பிரதர் பார்த்துட்டு சூப்பரா பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப நன்றிங்க பிரதர். அந்த டப்பிங் ஜாட்ச் விஷ்ணு தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. விடுதலையிலையும் ஒர்க் பண்ணீங்க, இதுலயும் ஒர்க் பண்ணீங்க, சூப்பர் தம்பி. விடுதலையெல்லாம் வந்து பாவமா இருந்துச்சவங்க எல்லாம் பாக்குறப்ப எனக்கு வெற்றிமாறன் கிட்ட ஒரு படம் ஒருத்தர் ஒரு டப்பிங் சார்ஜோ இல்ல ஒரு எடிட்டர் ஒருத்தர் ஒர்க் பண்ணி முழுச ஒர்க் பண்ணிட்டாண்டா அவனை கொண்டு போய் எங்க வந்தாலும் வர உலகத்துல முடிஞ்சு வச்சு சினிமாவில் சர்டிபிகேட் கொடுத்து அனுப்பிடலாம் சூப்பர் அப்படின்ட்டு. அப்படி ஒரு விஷயம் அந்த எடிட்டிங் அந்த இதெல்லாம் அந்த தம்பியை ஒர்க் பண்ணீங்க. ரொம்ப நன்றி விஷ்ணு. இந்த படத்துக்கு அதே மாதிரி அவ்வளோ ஹார்டு ஒர்க் பண்ணீங்க. உங்களுக்கு இந்த நேரத்தை ரொம்ப நன்றி சொல்கிறேன். உதய சங்கர் தம்பி வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன் தம்பி. அந்த லாஸ்ட் நாள் 31க்கு முன்னாடி மே 30 அப்படின்ற அந்த கார்டன் யாகமும் உங்க யாகமும் தான் தம்பி எனக்கு வரும். கடைசி நேரத்தில் சில விஷயங்கள் ஏற்பட்டுச்சு, என்ன பண்றேன்னு தெரியல. குமாரண்ணே வந்து அவர் பல பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காரு, நானும் உட்காந்தது என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. வருவார் குமாரண்ணே இந்த குருவி பதட்டத்தில் ஓடி அந்த கூட்டில் உட்காரு, ஒரு செகண்ட்ல திருப்பி பறந்து போயிடும், திருப்பி ஓடியாரும் திருப்பி உட்காந்து திருப்பி பறந்து போயிடும். அது எதுக்கு வருது எதுக்கு பறக்குன்னு தெரியாது. அந்த மாதிரி ஓடுவாரு செந்தில் இந்த கூப்பிட்டுக்காரு ஓடுவாரு, ஆப்ரேஜ் பதட்டத்தில் வருவாரு, அண்ணே ஒரு குறிப்பிட்ட நம்பர் சொல்லுவார், அங்கிட்டு உள்வாங்க எந்த நம்பர்ன்றவாரு, திருப்பி கிளம்புவார், எங்கெங்க போறீங்க இருங்க இந்த பக்கம் போயிட்டு வருவாரு, ஒன்னொரு சொல்வாரு, அண்ணே இப்ப நான் எதிர்பார்த்த ஒரு 3 ஓகே ஆச்சுங்க, அப்புறம் சூப்பர் நானே 6 வருன்னு சொன்ன 4 வரலண்ணே அப்படின்றவாரு, போச்சா அப்படின்ட்டு திருப்பி இங்கிட்டு ஓடுங்கன்றவாரு. ஓடிக்கிட்டே இருந்தாரு ஒரு 10 மணி வரைக்கும் அப்படியே ஒரு பதட்டமாவே இருந்துச்சு. அன்பு தம்பி உதயசங்கர்ட்ட சொன்னேன், 2-3 ஃபோன் பண்ணாப்புல யாருமே பார்க்கல, அவங்க 2 பேர் தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே ஓகே ரெடி, ஒரு நிமிஷம் சூரியன்கிட்ட பேசுங்க பிரதர். எதுக்கு பிரதர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க பிரதர், இந்த அமௌண்ட் தானே பிரதர் வேணும், எவ்வளோ நேரத்தில் வேணும் பிரதர், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிகபட்சம் 1 மணி நேரத்தில் அந்த அது வந்துருச்சு. நான் ஒரு மணி நேரத்தில் ஒரு பெரிய அமௌண்ட்டு எனக்கு கொடுத்து அந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்க பிரதர். அமௌண்ட் கொடுத்த நண்பர் உங்க பேர் சொல்லக்கூடாது, அப்புறம் ஆபீஸ் இருக்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த உங்க நலன் கருதி உங்க பேர் சொல்லாம உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க பிரதர். தம்பி உதயசங்கர் ரொம்ப 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 நன்றி தம்பி. தேங்க்யூ தம்பி, அதுக்கு வார்த்தையே இல்லை தம்பி. ரொம்ப நன்றிங்க தம்பி. ஆறு விஷங்க ரொம்ப நன்றிங்க. உங்களை உங்க ஒளிப்பதிவுல அற்புதமான கண்டு ரொம்ப நன்றிங்க. உதயகுமாரன் அதே ஜீனியர்ஸ் நீங்க,
உங்கள் படம் பார்த்து வந்து உங்ககிட்ட வேலை செஞ்சது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சுங்க. நீங்க சொன்ன மாதிரி அஞ்சு நாள் இருக்கு ஓகே, என்ன ரெண்டு நாள் ஆசைப்பட்டு கேப்பி வேணாம்னு சொல்லிடுவாங்க, இல்ல ஓகே உங்க சீன் எடுத்தாருன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் காரணம் இல்லைங்க. ரெண்டு நாள் வந்தேன் அதுக்கான பேமெண்ட் ஏறும் உங்க சைட்ல இருந்து. அதுக்காக குமார் பதட்டப்படுவாப்புல, டேரக்டர் சொல்லுவாப்புல, சார் இல்ல சார் சரியா இருக்கும் சார், போதும் சார் இருங்க டேரக்டர், நாங்க நான் சொன்னேன் சீன் வேணுமாண்டு அப்படின்னு அசிஸ்டன்ட் மேனேஜர் சொல்லி விடுவாரு. பதட்டத்திலேயே தெரியும் அப்படியே அண்ணன் பதட்டத்துல வச்சிருப்பாப்புல, அதனால அப்படியே தெரியுவாங்க. அப்புறம் கடைசியில் அண்ணன் ரெண்டு நாள் முக்கியம் இல்லையா, நல்லபடியா படம் வரணுமையா, அதனால எத்தனை நாளும் பிரச்சனை இல்லையா, நான் நடிச்சு கொடுக்குறியா ஒரு டைரக்டா என் கடமையான்னு சொன்னீங்க நீங்க. அந்த வார்த்தை ரொம்ப நன்றிங்கண்ணே, உங்களுக்கும் துரை செந்தில்குமாருங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஒரு அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு கொடுத்த எங்க வெற்றிமாறங்க, எங்கிட்ட அதாவது இந்த கிடமாட்டு கண்டுகிட்டு ஒரு 1000 கண்டுகுட்டி இருக்கும், அதுல இருந்து ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி தேர்ந்தெடுக்கணும். அப்போ பல பேர் சொல்லுவாங்க அந்த 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 கண்டுகுட்டியை தூக்கிட்டு வாங்க, இந்த இருப்பாக நல்லா வரப்போ போட்டு முட்டுதுங்க இது எடுங்கன்னுவாங்க. அது யாரு போனாலும் கெட்ட விட மாட்டேங்க, அந்த கண்டை தூக்குங்க, அந்த அந்த கண்டு மரத்தை முட்டுதுங்க அதை எடுங்கன்னுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அந்த கண்டு இந்த கண்டுன்னுவாங்க, ஒன்று சும்மாவே படுத்துக்கிட்டு அங்கிட்டு ஓடிக்கிட்டு தெரியும், அந்த கண்டை தூங்குன்னுவாங்க. அதுதான் வெற்றி மாறுங்க, அவளை கண்டு இருக்கப்ப அந்த அந்த கண்டு விட்டு தூக்குங்க அப்படின்றாரு. அந்த கண்டுகிட்ட அடிச்சு பிடிச்சி வந்து இன்னைக்கு ஒரு 2வது மேல வந்து நின்றுச்சு. மறக்கவே மாட்டேங்கிறேன், இது இன்னும் எப்படி போனாலும் அது அந்த விடுதலைக்கு முன் விடுதலைக்கு பின் அப்படின்ற மாதிரி எவ்வளவு தூரம் போனாலும் நான் மட்டும் இல்லைங்க, என் குடும்பம் அத்தனை பேருமே உங்களை திரும்பி பார்த்துக்கிட்டே இருப்பாங்கண்ணே, உங்களை கைய கூப்பிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. துரைசந்தருக்கு அங்கிருந்து உருவானது இந்த இந்த படம் கருடன் படம். உண்மைக்கு அண்ணன் சொன்னது மாதிரி குமாரன் ஆரம்பிச்ச எனக்கு எதுவுமே தெரியாது, எங்க டப்பிங்க்கு அப்பப்போ வரப்ப துரைசந்தருக்கு அங்க ஒர்க் பண்ணுவாரு கூட, அவரை பார்த்து அவரை ஒரு ஐடியா பண்ணி என்கிட்ட வந்து துரைசந்தருக்குமார் நடத்த படம் பண்ண எப்படி இருக்கும்னு அவரு சொல்லி சூப்பன் ரெண்டுமே கை கொடுத்து ஆமல்ல நம்ம அடுத்ததுக்கு போறதா அவருக்கு எல்லாமே தெரியும். பிளஸ் நமக்கு வெற்றிமாறன் பக்கத்துல இருப்பாங்க, நம்ம அப்பப்போ அன்னைகிட்ட கேட்டுக்கலாம், அண்ணன் பாரு மாயின்ட்டு இருக்கும் சும்மா தவிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாமே டிசைன் பண்ணி எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் டேரக்டர் கேட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன் ஒத்துக்க மாட்டாருங்க அப்படின்னு, இல்லை ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ஆரம்பிச்சு சின்னது ஆரம்பிக்கிற டேரக்டர் சார் சொல்லுவாங்க இல்லை சிம்பிளா இல்லை இல்லை பெருசா போங்க அப்படின்னு சொல்லி படத்தை பெருசாக்கி ரிலீஸ் வரைக்கும் ஒரு படத்தை முழுமையாக கொண்டாந்து இந்த படத்துக்கு சப்போர்ட் இயக்குனருக்கு அப்புறம் இன்னைக்கு குமாரங்க ரொம்ப நன்றிங்க. 14 வருஷமா உங்ககிட்ட நான் உங்க கூட பழகிருக்கேன், நீங்க என் கூட பழகிருக்கீங்கன்னு எந்த நாளுமே இந்த படம் இந்த பணம் இந்த பணத்துக்காக போகல அப்படின்னு என்ன விட்டுருந்தேன், நான் எப்படி எப்படியோ போயிருப்பேனே. கடைசிக்கு பணத்துக்கு ஆசைப்படாம நான் எந்த படம் கமிட் பண்ணா உங்களுக்கு அமௌண்ட் உண்டு, ஆனா நீங்க ஒரு நாள் கூட பணத்துக்காக நீங்க எங்கேயுமே விட்டு கொடுத்ததே இல்லை என்னைய. அத கடைசி வரைக்கும் என்னை கைப்பிடிச்சு கூட்டிட்டு வந்து வெற்றிமாறன் கிட்ட வந்து நின்றதுக்கு அப்புறம் என்னை விட அதிகமா சந்தோஷப்பட்டீங்க. அதுக்கப்புறம் தக்க வைக்கிறதுக்கு பதட்டமாக தெரிஞ்ச ரெண்டு பேருமே அவர் பதட்டத்துலதான் திருப்பி இந்த ஒரு முடிவு எடுத்தீங்க நீங்க, இப்பவும் சரி இது நான் எடுத்த முடிவே இல்லை அவர் எடுத்த முடிவு தான், நேரம் அன்னைக்கு டைரக்டர் கிட்ட போனோம், அவரும் சூப்பர் அற்புதமா அவரு ஒரு படைப்பை கொடுத்துட்டாரு. டைரக்டர் சார் சொல்ற மாதிரி தான் ஸ்பாட்ல அப்படித்தான் இருப்ப கேட்பேன், எதுக்குமே அவர்கிட்ட பதில் வராது. அவர் எப்படி தெரியுங்களா, இந்த குழந்தைக்கு ஊசி பொருள் டாக்டர் பல விதமா இருக்காங்க, சில டாக்டர் ஊசி எடுத்துட்டு அப்படியே குழந்தைய பார்த்து ஸ்ட்ரைட்டா கண்ணு முடிக்கிட்டு அப்படியே முறைச்சமைக்கே வருவாங்க, அதுலயே அந்த குழந்தை பயந்துடும். சில டாக்டர் அப்படின்னு டக்குன்னு பக்கத்துல இருக்க குழந்தைய திட்டிக்கிட்டு இங்க வருவாங்க, சிஸ்டர் தூக்கம் அவுட் அவங்க இது பண்ணுங்க அவரை உட்கார சொல்லுங்க உட்காந்துருப்போம் திட்டிக்கிட்டு நம்ம கிட்ட அந்த எப்படி இருக்கு நம்மளுக்கு அந்த குழந்தை அரண்டுரும் சென்ட்ரல் அப்படி இல்லை அந்த ஊசி எடுத்துக்க அப்படியே நேரம் வந்து ஹலோ நீங்க எப்படி இருக்கீங்க உங்க பேர் என்ன எந்த ஸ்கூல்ல படிக்கிறீங்க நீங்க அம்மா அப்பா பேரு அவர் தான் ஊசி குத்தி முடிச்சாச்சு. அந்த மாதிரி வந்து எதுவுமே இல்லாம ஒரு ஓகேவா இல்ல நமக்கு தெரியாத அளவுக்கு அழகா ஸ்மூத்த கடைசி வரைக்கும் கோபம் எதுவுமே இருக்கு, நமக்கு தான் டவுட் இருந்துகிட்டே இருக்கும் இது சரியா வருமா சரியா வருமான்னு கேட்டோம்னா கூட அதுக்கும் டக்குனு பதில் சொல்ல மாட்டாங்க, செய்யோ என்ன அது திருப்பி போவாரா போக மாட்டாங்க. அது 1000 பேர் என்ன சொன்னாலும் கரெக்டா உங்களுடைய படத்து மேல உங்களுடைய இதுல நீங்க கரெக்டாவே இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க. அது கடைசியாவே வந்து திரைக்கிறது நல்லா அமைஞ்சு நல்லா வந்து ஒரு நல்ல படம் அமைஞ்சு ரொம்ப நன்றிங்க குமாரண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. என்ன ஒண்ணு டெஸ்ட் பண்றேண்ணே, எல்லாம் ரெண்டு பேரும் வந்து பேசினீங்க, அந்த நம்பரை மட்டும் சொல்ல மாட்டேன்ட்டீங்க, நல்லா சூப்பரா பச்சாப்தான் பேசுனீங்க. ஆனா இல்ல சொன்னீங்க அந்த ரிலீஸுக்கு முதல் நாள் அப்பதான் நம்ம காமெடினா இருந்து பழகிட்டோமா, இந்த கதையை நான் ஆனது இல்லை மற்றபடி மேப்படி விஷயமா நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லையில அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அங்கிருந்து அண்ணன் செந்தில் நடிக்கிறாரு லாஸ்ட் நேரத்துல, சூரி சார் ஒரு நிமிஷம் இந்த நாராயண திருச்சி நாராயணத்தை கொடுக்குறேன் அண்ணன் கொடுக்கணே அண்ணே, வணக்கம் வணக்கண்ணே, காலையில வந்துடும்ல அண்ணன் ரிலீஸ் ஆயிடும்னு கேட்கல ரிலீஸ் ஆயிடும்னு, சரி சரி
ஒரு ஒரு அமௌண்ட் இப்போ கொடுக்குறான். ஆ சரிங்கண்ணே, உங்களுக்கு தான் இங்கே கொடுக்குறான், கொடுங்கண்ணே. இல்லை இல்லை, உங்களை கேட்டு கொடுக்குறான். என்னை படம் ஆரம்பித்து அவர் ஃபஸ்ட்டு இருக்க அம்மா தேட்டருக்கு எல்லாம் வாங்கிட்டாங்க, பெரிய அமௌண்ட்டு போயிருச்சு, எல்லாம் போயிருச்சு. கடைசியில் அந்த 100 ரூபா மட்டும்தான் நான் கொடுப்பான்ண்ணா, எல்லாமே அவங்க கொடுத்துட்டு லாஸ்ட் கொடுக்க அந்த 100 ரூபாய்க்கு மட்டும் கொடுக்குறோம். அண்ணே கண்டிப்பாக கொடுக்குறேன், 100 ரூபா வந்துருமே. நான் தரும் பெரிய அமௌண்ட்டு தான் சொல்கிறேன், நான் கொடுக்குறேன். ஒரு நிமிஷம் இங்கே செஞ்சு நான் நேற்று கொடுக்குறேன். அண்ணன் அதே தான், என்னண்ணே குமாரை பார்த்தா ரொம்ப நல்லவன், இது வரைக்கும் அது மேலே எந்த தப்பான இது இன்ட்ரெஸ்ட் எதுவுமே இல்லை. சரி அப்போ கொடுத்துருங்க அப்படின்னு. இல்ல இல்ல, உங்களை கேட்டு கொடுக்கணும், கொடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா கொடுக்கட்டுமா. அது கொடுத்துருக்கே, கண்டிப்பா வந்துடும்னே அப்படின்னு. ஓகே, பக்கத்துல வேற யாரும் இருக்காங்க கேட்டேன். இல்ல இல்ல, ரெண்டு டிஸ்பிளே பண்ணிக்கிறதுக்காக மத்தால அங்கிருந்து போன் பண்ணுவாங்க அப்படின்றாரு. உண்மைக்குனே நீங்க இந்த படம் வெளியிருக்கான ஒரு பெரிய சப்போர்ட்ன, அதெல்லாம் வந்து எம்ஜிக்கு அவளை ஈஸியா யாரும் வந்து எடுக்க முடியாதுன்னு அவளை துணிஞ்சு ஒரு பெரிய ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 13.5 கோடி கொடுத்து நீங்க அதை எடுத்தீங்கன்னு ரொம்ப மகிழ்ச்சிங்க. உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவே இல்லைன்னு கடைசி வரைக்கும் எல்லாருமே நான் முறக்கின்றதுல துணிஞ்சு இறங்கினா அந்த நம்பிக்கை தான் எனக்கு காரணம். அந்த நம்பிக்கை கடைசி வரைக்கும் அது ரொம்ப நன்றிங்க சிதம்பரம், ரொம்ப ரொம்ப நன்றி. அதிகமா அவர் என்கிட்ட பேசுல உங்க பேர் தானே அதிகமா என்கிட்ட பேசியிருக்காரு. அப்படி ஒரு மனிதரா நீங்க இருக்கீங்கன்னு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. எங்கள் படத்தை வாழ வச்சதுக்கு அவ்வளவு ஒரு ஒட்டுமொத்தத்தை நாங்க பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க. இந்த 25வது போஸ்ட், இந்த 50வது போஸ்ட் அப்படின்ற மாதிரி இங்க சொன்னாங்கண்ணே, ஒரு நம்பர் போட்டு விடலாம் அப்படின்ற உடனே குமாரன் சொல்றாருண்ணே, இல்ல 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 வேண்டாம் இல்ல. அதாவது சொன்னாங்க 50வது நாள் மாதிரி 24 போட்டு இத்தனை கோடி வசூல் அப்படின்னு சொல்லி போஸ்ட் போடாண்டாங்க. பறந்து அடிக்கிறாங்க எனக்கு, தயவு செய்ய தப்ப பண்ணிடுறாருங்க, வேண்டே வேண்டாம், அத்தனை கோடி இத்தனை கோடி ஒன்றும் போடாதீங்க, சாதாரண 24 நாள் அப்படி போடுங்க போதும், ஏதாவது ஒண்ணு போயிட்டு போயிடுவாங்க, கடைசி தேவையில்லாம பிரச்சனை எல்லாம் வரும் அப்படின்றாங்க. எல்லாத்தையும் தாண்டி எங்க அண்ணன் தான், எங்க அண்ணன் தான், அந்த வார்த்தைக்கு ஒரு சொல்லு கூட குறை இல்லாத எங்க அண்ணன் சசிகுமார் அண்ணே. உங்களுக்கு வார்த்தை இல்லைண்ணே, நான் ஆரம்பத்துலேருந்து உங்க கூட இருக்கேனே, காமெடி நான் உங்க கூட இருக்கேனே, இப்போ உங்க கூட தான் நான் இருக்கிறேன், நீங்க எப்பவுமே என் கூட இருப்பேன் நான் நம்புறேனே. எந்த விதத்துல நீங்க விட்டு கொடுத்ததே இல்லைண்ணே எங்கேயுமே. அதே நேரத்துல லாஸ்ட் எல்லாத்துக்கும் பயம் இருந்துச்சு, துணிஞ்சு வந்து கேட்டேன் அவனுக்காக நான் வர ஏன் தயங்குறான்னு சொன்னீங்க. நீங்க வந்து நீங்க இவ்வளவு பெரிய படத்தை ஆக்கி ஒரு பெரிய படம் ஆக்கி கொடுத்துட்டீங்கன்னு, அதே மாதிரி உங்களுக்கு பெருந்தன்மை இப்ப நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, நான் அவனுக்காக ஹெல்ப் கொடுப்பேன், அது எனக்கு ஹெல்ப் ஆயிருச்சு. இதெல்லாம் இவ்வளவு பெரிய ஹீரோ யாருமே இவ்வளவு ஓப்பனா சொல்லுவாங்களான்னு எனக்கு தெரியல, அது மிகப்பெரிய இதுதானே. நீங்க ரொம்ப நன்றி, இப்பவும் சொன்னேன், எப்பவும் நீங்க மிகப்பெரிய ஹீரோ, எங்களுக்கு நீங்க தான ஹீரோ, எனக்கு எப்பவுமே நீங்க தான ஹீரோ அப்படின்னு ரொம்ப நன்றி. இந்த வாய்ப்பு கொடுத்து அடுத்தடுத்து திருப்பி எங்க படத்தை நீங்க முக்கியத்துவம் கொடுத்து சப்போர்ட் பண்ணி நினைக்கிறேன், ரொம்ப நன்றி. Thank you so much sir. Yes. So photography time. எல்லாரும் ஒரு போட்டோக்கு ப்ளீஸ் எழுந்து நிற்கலாம்.